வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் ஜெயராமன், மணப்பாறையிலிருந்து. எனது முந்தைய வீடியோ பதிவு கொரோனாவின் விழிப்புணர்வுகளை பற்றி சொன்னேன். இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, கொரோனாவும் ஊரடங்கும். இந்த இடத்துல நான் ஏன் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன்னா, ஊரடங்கு பிறப்பிச்சு இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு தேதிக்கு 28 மார்ச். இந்த 3 நாள் ஆகியும் சில கிராமப்பகுதியிலையும் சில நகரப்பகுதியிலையும் மக்கள்லாம் டூரில் போயிட்டு இருக்காங்க, குரூப்பாக நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எதுக்காக ஊரடங்கு போட்டாங்க என்னன்னு சொல்கிறதாக இந்த வீடியோ பதிவை நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். சைனாவில் இந்த வியாதி ஆரம்பித்தது டிசம்பர் 2019 கடைசியில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு மார்ச் 28, 2020. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த வியாதி பரவிடு. உலகத்தில் முதல் இடத்துல பாதிக்கப்பட்ட ஊராக இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏல இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற கேஸ் 1 லட்சத்தை தாண்டுது. ஆனால் பாதிப்பு ஆரம்பித்த சைனாவில் இருக்கிற கேஸ் 85,000 இருக்கு. அது 3வது இடத்துல சைனா இருக்கு. முதல் இடத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிடுச்சு. 2வது இடத்துல இத்தாலி இருக்கு. இத்தாலியில 86,000 கேஸ் இருக்கு. இத்தாலியும் இந்தியாவையும் நம்ம உதாரணத்துக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இத்தாலியோட மக்கள் ஜனத்தொகை மொத்தம் 6 கோடி. இதே நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் ஜனத்தொகை 8 கோடி. இத்தாலியில் வந்த பாதிப்பு நம்ம ஊர் பக்கம் வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்கிறது ரொம்ப 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 பெரிய கஷ்டம். இத்தாலியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த வியாதியை பத்தி தெரிஞ்சது, பட் அவ்வளோ ஃபுல் கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வரல, எடுத்தெடுப்புல. ஆனால் நம்ம இந்திய அரசு அதுல ஒருபடி மேல போயிருக்கு. வியாதி ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் விட்டாலும் ஒரு வாரம் தரணும் கொஞ்சம் ஃபுல் கண்ட்ரோல், ஊரடங்கு போட்டது, 141 நம்ம அரசு போட்டது, அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டாங்க. இதுக்காக நான் இத்தாலியை பத்தி உங்களுக்கு கூறேன்னா, இத்தாலியுமே ஒரு பிரச்சனை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவுல கிடையாது. இத்தனை பேர் பாதிப்பு ஏற்பட்டால் இப்ப 80,000 பேர் அங்க நம்மளாம் பாதிப்பு, போதிய வசதி வாய்ப்புகள் நம்ம இந்திய துறையில இன்னைக்கு தேதி கிடையாது. ஸோ அதுக்கு ஒரே வழி அதை வருமுன் காக்கிறது நல்லது. ஸோ நீங்க வீட்டில் இருந்து ஊரடங்குங்கிறத நீங்க முழுசா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வியாதி ஜாஸ்தியாகாம நம்மளால காப்பாற்ற முடியும். இது நீங்க உங்களை மட்டும் காப்பாத்திக்கல, நாட்டையும் சேர்த்து காப்பாத்துறீங்க, உங்க வீட்டில் இருக்கவங்களையும் நீங்க காப்பாத்துறீங்க. இன்னைக்கு தேதிக்கு ஊரடங்கு வந்து ஏப்ரல் 2வது வாரம் வரையும் போட்டிருக்காங்க. பட் என்னோட கெஸ் கரெக்ட்னா, அது ஏப்ரல் 3வது ஊரடங்கு க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்று, ஊரடங்கு மக்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏப்ரல் 3வது க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 144 போடலாம். 144னா மக்கள் அங்கேயும் இங்கேயும் போகலாம், ஆனால் குரூப்பாக நிற்கக்கூடாது. ஊரடங்குனா வெளியே வரக்கூடாது. அதுதான், நீங்கள் அத்தியாவசிய செலவு தேவைக்கு மட்டும் நீங்கள் போகலாம், மற்றபடி வெளியே வரக்கூடாது. இப்போ 144 கொஞ்சம் இன்கேஸ் நீங்கள் கண்ட்ரோல் இருந்துச்சு நான் ஊரடங்கு ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்ன பொறுத்தவரை அவங்க 144 போடுறாங்களா இல்லை திருப்பி ஊரடங்கு போடுறாங்களா, ரெண்டாவது விஷயம். நீங்கள் அடுத்த 2 மாதத்துக்காவது வீட்டோடு இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் யோசிங்க, சைனாவில் டிசம்பர் 1 ஆரம்பித்த வைரஸ் இன்னைக்கு மார்ச் 1 ஆச்சு. 4 மாதம் இன்னும் அங்கங்கே மாறி மாறி சுற்றிட்டு இருக்கு. அந்த வைரஸ்க்கு இத்தனை நாள் தான் இருக்கும், இத்தனை நாள் போயிருங்கிற கணக்கு கிடையாது. ஸோ ஏப்ரல் 3வது மக்கள் எப்படி பின்பற்றுறீங்கன்னு பார்க்குறதா அரசு கொடுக்குற ஒரு கெடு. இதில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதுதான் இப்போ நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கும் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற சில நகர மக்களுக்கும் வியாதியை பற்றிய போதிய விழிப்புணர்வு எந்த வியாதிக்குமே இருக்காது. இப்போ ஒரு வியாதி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்களா, அவங்கள்ட்ட இந்த வியாதியோட இதெல்லாம் பாதிப்புன்னு அவங்களுக்கு புரியாது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க சொல்லிடணும், இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு, இந்த மாதிரி மோசமாயிட்டாங்கன்னு அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா மட்டும்தான் நம்புவாங்க. ஆனால் இந்த வைரஸ் வியாதியில் நீங்கள் அப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த வியாதி வந்து 50 பேர் 100 பேர் படுத்திருக்காங்க, அதில் ஒரு சில பேர் மோசமாகறாங்க, அந்த நிலைமையை பார்த்து தான் மக்கள் பயப்படுறவங்க நிலைமை வரப்போ வியாதியோட தன்மை ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் பல 1000களை தாண்டிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்டம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இப்போவே ஊரடங்கை ஒழுங்காக பின்பற்றணும். வீட்டிலேயே இருக்கணும், வெளியே எந்த ஒரு அத்தியாவசிய தேவை தவிர மற்ற எந்த இதுக்கும் நீங்கள் வெளியே போகக்கூடாது. ஊரடங்கு பீரியடில் இந்த ஏப்ரல் 3வது கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு லேசான சளி, இருமல், தொண்டைக்கரப்பு அந்த மாதிரி லேசான பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே உங்கள் லோக்கல் மருத்துவமனையை அணுகுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க யாராவது இருக்காங்க, அவங்கள்ட்ட தொற்று வந்திருக்கோம் நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் தேவைப்பட்டால் மருத்துவரே உங்களுக்கு பரிந்துரைப்பார், அதை நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு வியாதி பரவாமல் இருக்கிறதுக்காக, வியாதியோட தன்மை ஜாஸ்தி ஆகக்கூடாது, வியாதி மக்களுக்குள்ளே பரவக்கூடாதுன்னு பார்த்துக்கிற ஒரு குழு செயல்பட்டுருக்காங்க. அந்த குழு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அல்லது துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள். இவங்க 3 பேரும் தான் இன்னைக்கு தேதிக்கு முக்கியமாக அந்த வியாதியை பரவாமல் பாதுகாத்துட்டு இருக்காங்க, அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அந்த வியாதிக்கு நிரந்தர ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது ஜாஸ்தியாகாமல் கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் இந்த 3 குரூப்பாலேயும் முடியும். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான்.
ஸோ அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது பாராட்டையோ பெருமையோ கிடையாது. அவங்க சொல்ற ரூல்ஸ், இந்த மூணு குரூப் உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ போலீஸ் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், போறல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பாக்குறேன், 10 பேர் டூ வீலர்ல போயிட்டு இருக்காங்க. இப்படி பாக்குறப்போ எனக்கே ஒரு மனசு, என்னதாது ஒரு ஊரடங்கு போட்டிருக்காங்க, நம்ம வரதுன்னா சரி ஹாஸ்பிட்டல் தேவைக்கு நம்ம போறோம் ஓகே, இப்படி மக்களும் உங்களுக்கு அத்தியாவசிய தேவை நீங்க டூ வீலர்ல போவீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்ல, பட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தோம். நான் போற அந்த ஒரு நிமிஷத்துல நான் பார்த்தது 10 வண்டி, அதுல ஒருத்தர் நிப்பாடி போலீஸ்கார் கேட்கிறாரு, கேட்கறது அவர் சொல்றாரு நான் என் பக்கத்துல இருக்கேன் என்னோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியம் இல்லாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறது நல்லது. டூ வீலர் ஜாஸ்தி போக பொருளாதார ரீதியா இந்திய அரசுக்கு, தமிழக அரசுக்கு, உங்களுக்கு, எனக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு இந்த கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டிருக்கு. இது நம்ம இந்தியாவில் மட்டும் உலக அளவில் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போய் நான் வந்து இல்லை இல்லை என் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் உயிரை நீங்கள் கேரண்டி இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமம். ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, முடிஞ்சவரையும் ஃபேமிலியோடு இருங்க. ஸோ உங்களுக்கு வியாதி வராமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எது இன்கேஸ் வியாதி வந்திருந்தால் மக்கள் தொகையில் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவாமல் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருந்துக்கிறது நல்லது. ஊரடங்கை என்னவென்று தெரிந்து அதனை பின்பற்ற பாருங்கள். இந்த பொருளாதார மந்த நிலைமையை நம்ம சரிப்படுத்துறதுக்கு ஒரே வாய்ப்பு நம்ம கடவுள்கிட்ட வேண்டது மட்டும்தான். கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஒரே விஷயம், இதுக்குன்னு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் தான் முக்கியமாக வேண்ட முடியும். உலகத்துக்கு இந்த வியாதி நீ தேதிக்கு அழிக்க முடியுமா, அதுக்கான பதில் ஏன்ட்ட நீ தெரியல. ஏன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பிச்ச பற்றி 4 மாதமாக உலகத்தில் மாற்றி மாற்றி எல்லா ஊரும் பரவிக்கிட்டு தான் இருக்குது. பட் சைனாவில் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, சைனா உடனே வியாதியை ஒழிக்கல கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும், அது உடனே பயன்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த வியாதியோட பாதிப்பை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தயவு செய்து அரசின் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றுங்கள். அத்தியாவசிய பயணங்கள், அதாவது வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போறீங்க, மளிகை கடைக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு செல்ல போறீங்க, அந்த மாதிரி பயணங்களை தவிர மற்ற தேவையற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறது, இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறது, அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் போகிறது முடிஞ்சுவரை இப்போதைக்கு தடுத்துக்க பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய எரிமலை எப்போ வேணாலும் வெடிக்கலான்னு காத்துட்ருக்கு. எரிமலைன்னு வந்தால் அது எனக்காகனாலும் வெடிக்க தான் போதும். ஸோ இந்த எரிமலையும் வெடிக்கும், பட் அது வெடித்ததுக்கு அப்புறம் அது ஏற்படுத்த போகிற பாதிப்பு எவ்வளோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் ஊரில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க, ஊரடங்கு பின்பற்றலையா, கண்டிப்பாக உங்கள் ஊரில் அதனோட பாதிப்பு பெருசாக தான் இருக்கும். இல்லை ஊரடங்கு பின்பற்றி கண்ட்ரோல் இருக்கீங்களா, அதனோட பாதிப்பு கம்மியாக இருக்கலாம். பி சேஃப், பி அட் ஹோம், தனிமைப்படுத்திக்கொள், நாட்டை காப்பாற்றுங்க. தட்ஸ் இட். கையை அடிக்கடி கழுவிக்கங்க, கூட்டத்தை தவிர்த்துக்கங்க, வீட்டில் இருந்தாலும் கையை கழுவுங்க, வெளியே போறீங்களா தயவு செஞ்சு ஒரு முகக்கவசம் வாங்கிக்கிட்டு போங்க அவங்களுக்கு. சரியா? தேங்க்யூ.